ஒவ்வொன்றும் ஏற்றம் முறையே ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் க்யூ ப்ளஸ் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் க்யூவை உடைய ஐந்து துணிக்கைகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஓர் ஒழுங்கான ஐங்கோணியின் உச்சிகளில் வைக்கப்பட்டுள்ளன. ஐங்கோணியின் மையத்தில் ஓவிலிருந்து ஓர் உச்சிக்கு உள்ள தூரம் ஸ்மால் ஏ ஆகும். ஐங்கோணியின் மையத்தில் உள்ள மின்புலச் சரிவு என்ன கல்வியென்றால், ஒரு ஒழுங்கான ஐங்கோண முக்கோணி ஒன்று இருக்குது. அந்த முக்கோணியிட ஒவ்வொரு உச்சியிலையுமே ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் க்யூ ப்ளஸ் க்யூ என்ற ஏற்றங்கள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஏற்றங்கள் வைக்கப்பட்டதினால ஓ என்ற புள்ளியில் உள்ள மின்புலச்சரிவு என்னன்றது தான் கேள்வி. அப்போ மின்புலம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில முடிவுகள் என்னென்றா, ஒரு க்யூ ஏற்றம் இருந்தால் அந்த க்யூ ஏற்றத்திலிருந்து ஆர் என்ற தூரத்தில் உள்ள குறித்த புள்ளியில் உள்ள மின்புலச்சரிவு இ, மின்புலச்சரிவு ஒரு காவிக்கணியம். அப்போ அந்த மின்புலச்சரிவிட பருமன், காவின்ற பருமனும் இருக்கும் திசையும் இருக்கும். பருமனுக்கான சமன்பாடு ஒன் ஓவர் ஃபோர் பை எப்சைலான் நோட் தர க்யூன்றது இந்த ஏற்றத்தினுடைய பருமன், கீழே இந்த ஏற்றத்திலிருந்தான இந்த குறித்த புள்ளிக்கான தூரம், ஸோ அது ஆர் என்றது ஆர் ஸ்கியார்டு என்று வரும். இதுதான் ஒரு க்யூ ஏற்றத்திலிருந்து ஆர் என்ற புள்ளியில் உள்ள மின்புலச்சரிவின் பருமனுக்கான சமன்பாடு. இப்போ உங்களுக்கு தெரியும் மின்புலம் ஒரு காவிக்கணியம், பருமன் கண்டிட்டம், திசை என்னன்றது இந்த ஏற்றம் ப்ளஸ்ஸா அல்லது மைனஸா என்றதை பொறுத்து நீங்கள் சொல்லலாம். ஒரு ப்ளஸ் ஏற்றமாக இருந்தால் எப்பையும் அதை சூழ உள்ள மின்புலம் அதிலிருந்து வெளிநோக்கி போகிற மாதிரி தான் வரும். ஒரு மைனஸ் ஏற்றமாக இருந்தால் அதை சூழ உள்ள மின்புலம் எப்பையும் அதை நோக்கி வர மாதிரி தான் வரும். இந்த மின்புலத்திட திசை எப்பையும் அந்த புள்ளிக்கு நீங்கள் வரையப்பட்ட நேர்கோட்டிட திசையிலேயே இருக்கும். அதாவது இது ப்ளஸ் என்றபடியினால் இந்த புள்ளியில் நீங்கள் இந்த ஏற்றத்திலிருந்து இந்த புள்ளிக்கு நீங்கள் வரையப்பட்ட கோட்டு இப்படி என்றால் இந்த திசையில் தான் அது ப்ளஸ் வரும். நான் குறிச்சி காட்டுறதுக்காக மேலே குறிச்சி வச்சுருக்கிறேன். அதே மைனஸாக இருந்திருந்தால் அந்த இணைக்கிற கோடு இந்த கோடு இந்த திசையிலேயே வரும். ஓகே, இப்போ இந்த கேள்வியில் நீங்கள் எல்லாமே ப்ளஸ் ஏற்றம் வச்சபடியினால் இது ஒழுங்கான ஐங்கோணி என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா ஒழுங்கான ஐங்கோணி என்றது சம பக்கங்கள் சம கோணங்களை உடைய ஐங்கோணி. அப்படின்னா இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் எல்லாமே சமம். அதில் சென்டரில் உள்ள புள்ளியில் மின்புலச்சரிவு தான் கேட்கப்பட்டிருக்குது. அப்போ இது டூ க்யூ ப்ளஸ் டூ க்யூ, இது ப்ளஸ் க்யூ, இதுவும் ப்ளஸ் க்யூ, இது ப்ளஸ் டூ க்யூ, இது ப்ளஸ் க்யூ. உங்களுக்கு தெரியும் இந்த புள்ளியில் உள்ள மின்புலச்சரிவு ஒவ்வொரு ஏற்றங்களாலேயும் மின்புலச்சரிவு உருவாகும். ஒவ்வொரு ஏற்றங்களாலேயும் உருவாக்க போகிற மின்புலச்சரிவோட விளைவுல் தான் இந்த புள்ளியில் உள்ள மின்புலச்சரிவாக வரும். ஏனென்றால் மின்புலச்சரிவு காவிக்கணியம். ஸோ சாதாரணமாக எங்களோட காவி கூட்டலையே நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்சருக்கு வரலாம். அப்படின்னா இந்த ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ்ஸாக இருக்கிறபடியினால் இவரெல்லாம் மின்புலச்சரிவு இதில் இருந்து நேராக வருகின்ற இந்த கோட்டை வெளிநோக்கி வர மாதிரி வரும். இவரால் உருவாக்கினது அவர் இணைக்கிற நேர்கோட்டிலிருந்து வெளிநோக்கி வர மாதிரி இந்த திசையில் வரும். இவர்தான் மின்புலச்சரிவு. இவரால் உருவாக்கினது இவரிலிருந்து இந்த புள்ளி இணைக்கிற நேர்கோட்டில் வெளிநோக்கி வர மாதிரி வரும். இவரால் வர்றது அவரிலிருந்து நேர்கோட்டில் வர இந்த திசையில் வரும். இவரால் வர்றது அவரிலிருந்து நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த திசையில் வரும். இவரால் வர்றது இவரிலிருந்து நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த திசையில் வரும். ஆனால் இதில் உங்களுக்கு தெரிய வேணும் எல்லாருக்கும் இதிலிருந்து இந்த சென்டருக்கான தூரம் சமன். அப்படின்னா அந்த ஆர் எல்லாருக்கும் சமன், ஃபோப்பா எப்சைலன் ஓட்டும் எல்லாருக்கும் சமன். ஆனால் இந்த ஏற்றத்தை விட இந்த ஏற்றம் ரெண்டு மடங்கு கூட. அப்படின்றால் இந்த ஒரு ஏற்றத்தால் இந்த புள்ளியில் வர மின்புலச்சரிவை விட இந்த ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் டூ க்யூவால் இந்த புள்ளியில் உண்டாக்க போகிற மின்புலச்சரிவு ரெண்டு மடங்கு கூட. அப்போ இவரால் உருவாக்குறது நான் ஈன்று எடுத்தேன் என்றால், இது இ என்று எடுத்தேன் என்றால், அப்போ இதுக்கும் இ என்று வரும், இதுக்கும் இ என்று வரும். அப்போ இவர் இ என்றால் இது டூ இ என்று வரும். இது டூ இ, இது டூ இ. இப்போ உங்களுக்கு ஐங்கோணம் ஒன்றுண்டா தெரியும். ஒரு ஐங்கோணத்திட்ட ரெண்டது அஞ்சு பக்கங்களும் சமனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஐங்கோணம் ஒன்றுட நீங்கள் அஞ்சு பகுதியாக இதை பிரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இது அஞ்சு பகுதியாக பிரிச்சிருக்கீங்க. இது ஒவ்வொன்றுமே 360 பாகை, ஒரு வட்டத்தை சூழ மொத்தம் 360 பாகை. இது எல்லாமே ஒவ்வொரு உச்சியிலிருந்து வரபடியினால் சம கோணங்களாக பிரிபட்ட மாதிரி தான் அந்த கோ விசைகள் எல்லாம் வரும்.
இப்போ 360 நீங்கள் ஐந்தால் பிரிச்சிங்கனால் 72 பாகை என்று வரும் ஒவ்வொரு விசைக்கும் இடைப்பட்ட கோணம். ஓகே, இப்படி நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, ஒவ்வொரு விசைகளையும் கூறு பிரித்து தேறிய விளைவு விசையை நீங்கள் ரெண்டு தளங்களில் பிரித்து விளைவில் கண்டு ஆன்சருக்கு வரலாம். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் இந்த கேள்வியை செய்ய ட்ரை பண்ணினீங்கண்டா, இந்த கேள்வியை செய்து முடிக்க குறைஞ்சது ஒரு 5 நிமிடம் தேவைப்படும். 5-6 நிமிடம் இல்லாட்டி குறைஞ்சது 10 நிமிடம் வரை தேவைப்படலாம், ஒரு அகல ஸ்பீடை பொறுத்து. ஆனால் இந்த கேள்வி இப்படி செய்யவே தேவையில்லை. ஒரு எம்சிக்யூ கேள்விக்கு நீங்கள் நீண்ட நேரம் கன்சியூம் பண்ணுறீங்கண்டா, அதில் முதல் காரணம் நீங்கள் அந்த கேள்வியிட நுணுக்கமான ஐடியாவை கெச் பண்ணலைன்ற அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், இப்படி செய்து விடைக்கு வரலாம், ஆனால் இப்படி செய்ய தேவையில்லை. மின்புலத்தை நீங்கள் தெளிவாக விளங்கியிருந்தீங்க என்றால் நான் சொல்கிற மாதிரி செய்யலாம். இப்போ என்னண்டா, ஓகே இப்போ இந்த இடத்த வாங்க, உங்கள்கிட்ட ஒரு சதுரம் இருக்குது, ஒரு ஒழுங்கான சதுரம். ஓகே, சதுரம் தெரியும் தானே, ஒழுங்காக தானே இருக்கும் ஒரு சதுரம். இதில் ஒவ்வொரு பக்கமும் ஏ ஏ ஏ என்ற நீளம். இந்த புள்ளியில் நான் ஒரு ப்ளஸ் கியூ உயர்த்தத்தை வைக்கிறேன், இந்த புள்ளியிலையும் ஒரு ப்ளஸ் கியூ, இல்லாட்டி உங்களுக்கு மைனஸ் கியூ எப்பவுமே, ஆ மைனஸ் கியூ மைனஸ் கியூ, இந்த புள்ளியிலையும் மைனஸ் கியூ, இந்த புள்ளியிலையும் மைனஸ் கியூ ஏற்றம் வைக்கிறேன். இப்போ என்ன கேள்வி, இதில் சென்டரில் உள்ள இந்த புள்ளியில் மின்புலச் சரிவு என்னென்னு கேட்க போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், இது சதுரமாகிறபடினால் தூரம் இவருக்கு இந்த ஏற்றத்துக்கு எவ்வளவு தூரமோ அதே தூரம் இவருக்கும் வரும், அதே தூரம் இவருக்கும் வரும், அதே தூரம் இவருக்கும் வரும். இப்போ எல்லாருக்கும் தூரம் சமன், ஏற்றங்கள்ட பருமனும் சமன்ன்ற படியினால் இந்த புள்ளியிலிருந்து 4 காவிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக மாறி தாக்குது. அதனால் எல்லாம் கேன்சலாக போயிடும், இவரை இவர் கேன்சல் பண்ணிடுவார், இவரை இவர் கேன்சல் பண்ணிடுவார், சென்டரில் உள்ள புள்ளியிட மின்புலச்சரிவு 0 வரும். இப்போ அதே மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், இப்படின்னா நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. இப்போ இது மைனஸ் கியூ இல்லை, இப்போ நான் இதை -3Q போடுறேன், -3Q போடுறேன். இப்போ இந்த புள்ளியிட மின்புலச்சரிவு என்ன? ரெண்டா இப்போ நீங்கள் விசைகளை போட்டு காவிகளை பிரிக்க வச்சு நிற்பீங்கள். சரி, இந்த இடத்துல நான் சிம்பிளாக ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணலாம். என்னென்னா, இந்த -3Q இவரால் உருவாக்க போகிற மின்புலச்சரிவு, இவரால் உருவாக்க போகிற மின்புலச்சரிவு, இவரால் உருவாக்க போகிற மின்புலச்சரிவை விட இந்த இடத்துல இவர் உருவாக்க போகிற மின்புலச்சரிவு இதை விட 3 மடங்கு கூட. இப்போ சிம்பிளாக எப்படி யோசிக்கலாம் தானே, இந்த -3Q -Q -2Q என்ற ரெண்டு பேர் விட தெரிக்கிற மாதிரி யோசிச்சிங்கண்டால், ஏற்கனவே இந்த -Q இந்த -Q இந்த -Q இருந்த -Q ஒரு சமச்சீரான கட்டமைப்பாக இருந்து சம ஏற்றங்களை நீங்கள் உச்சியில் வச்சிங்கண்டால் மையத்தில் மின்புலச்சரிவு 0 தான் வரும். நீங்கள் நிறுவி பார்க்கலாம், முடிவு அதான் 0 வரும். அப்படின்றா இந்த -3Q இருந்த ஒரு -Q உருவாக்க போகிற மின்புலமே எல்லாத்தையும் சென்டரில் 0 மாற்ற, அப்போ நான் இதெல்லாம் மறந்துட்டு வெறும் -2Q மட்டும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்க்கலாம். அப்படின்றா இது -3Q என்று நான் போட்டேன்னால் இப்போ என் கண்ணுக்கு இது எப்படி விளங்கும் என்றால், இப்படியான ஒரு சதுரம் விளங்காது. அதே படத்தில் அதே அளவெளிகளோட இந்த இடத்துல ஒரு -2Q ஏற்றம் இருக்குது, இந்த புள்ளியில் மின்புலச்சரி வேணுன்ற மாதிரி கல்வி மாறிடும். இப்போ இதே மாதிரி இப்படியும் கேட்கலாம், ஒரு சமச்சீரான ஒரு சமபக்க முக்கோணி ஒன்று தந்துட்டு ஒரு சமபக்க முக்கோணியிட இந்த புள்ளியில் -4Q ஏற்றம் இருக்குது, இந்த புள்ளியில் -Q ஏற்றம் இருக்குது, இந்த புள்ளியிலையும் -Q ஏற்றம் இருக்குது, இந்த புள்ளியில் ஏற்றம் என்ன மின்புலச்சரி வேணுன்னு கேட்டால், இப்போ இந்த இடத்துல -Q வந்தால் நீங்கள் 0 சொல்லிடுவீங்கள். அது உங்களுக்கு தெரியும், இந்த காவி கூட்டல் செய்தால் அப்படி தான் வரும், சமச்சீரான ஒழுங்கான முக்கோணியாக இருந்தால். ஆனால் -4Q இப்போ நீங்கள் நிறைய டைமும் எனக்கு எடுத்து கொண்டு இருப்பீங்கள். ஸோ அப்போ எந்த என்ன செய்யணுமெண்டா, இது -Q -4Q அப்புறம் -4Q போடுங்க பெய்திடும், அப்போ -3Q மட்டும் எடுத்துருக்கிற மாதிரி யோசித்து இந்த இடத்துல உள்ள மின்புலச்சரிவை இந்த -3Q மட்டும் கண்டால் அவர விளைவுகள் தான் இந்த இடத்துல வரும். அப்போ இப்படி நீங்கள் சமச்சீரான கட்டமைப்புகள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் செய்யலாம், ஒரு செவ்வகத்துக்கும் செய்யலாம். ஓகே, இப்படி சமச்சீரான கட்டமைப்புகளுக்கு இதை நீங்கள் செய்யலாம். இப்போ அந்த ஐடியா உங்களுக்கு தெரியுமெண்டா, நீங்கள் இப்போ இந்த கேள்விக்கு வந்து பாருங்க. ஓகே, இப்போ இந்த குவெஸ்சனில் இது ப்ளஸ் கியூ, இதெல்லாம் சமச்சீரான ஒழுங்கான ஐங்கோணின்னு சொல்லப்பட்ட காரணமே அதுதான். உங்களோட கோணங்கள் எல்லாம் நீங்கள் சரிவாக முடிவெடுக்க வேணுமெண்டு. அப்படின்னா இந்த படத்தில் இது ப்ளஸ் கியூ, இது ப்ளஸ் கியூ, இது ப்ளஸ் கியூ, இது +2Q, இது +2Q வந்து விளங்குறது. இப்போ குயிக்காக இந்த பார்வையில் விளங்க போகுது, இவ்வளோ ஒரு +Q +Q போட்டால் எஞ்ச போகிறது இதில் ஒரு +Q இதில் ஒரு +Q மட்டும்தான் இந்த ஐங்கோணத்தில் எனக்கு இப்போ பெஞ்சிற மாதிரி விளங்க போகுது. அவ்வளோ தான், அவ்வளோத்தையும் கெச் பண்ணிட்டோம் என்றால் குயிக் ஆன்சருக்கு வந்துடலாம். அப்போ இந்த இடத்துல இருக்க போகிறது ஒரு +Q ஆகவும்,
இந்த இடத்துல இருக்க போகிறது ஒரு ப்ளஸ் கியூ ஆகவும் தான் இப்போ இந்த படத்திட நிலைமை மாறப்போகுது. ஏனென்றால் இது ஒரு ஒழுங்கான சமச்சீரான படம் என்றபடியினால் இந்த ப்ளஸ் கியூ இவ்விடத்தில் ஒரு ப்ளஸ் கியூ இவ்விடத்துலேயும் ஒரு ப்ளஸ் கியூ இருந்திருந்தால் பூஜ்ஜியம் வந்திருக்கும். டூ கியூ என்றபடியினால் எல்லாம் கேன்சல் ஆக மிஞ்ச போகிற ப்ளஸ் கியூவையும் ப்ளஸ் கியூவையும் தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளஸ் கியூவால் உண்டாக்க போகிற மின்புலச் சரிவு அவர்லேருந்து இந்த மையத்துக்கு தான் நிகழி இந்த மையத்தை நினைக்கிற கோட்டில் வெளிநோக்கி இப்படி வரும். இந்த ப்ளஸ்ஸால் உண்டாக்க போகிற மின்புலச் சரிவு வெளிநோக்கி வரும். இவரால் உண்டாக்க போகிறது அதை நினைக்கிற கோட்டுக்கு இந்த திசையில் வெளிநோக்கி வரும். ஓகே, இப்படி ஒரு காவி, இப்படி ஒரு காவி. இந்த ரெண்டு காவிக்கும் விளைவுகள் என்னென்றால் சாதாரண விசையினைகிற விதியை போட்டே நீங்கள் காணலாம் அந்த காவி இதால் வரும் அப்படின்னு. இந்த சும்மா கெஸ் பண்ணினாலே விளங்குது. இந்த விளையுள் இந்த திசையில் தான் வருமென்றதை பார்த்துட்டு இந்த கேள்வியை பாருங்கள். முதலாவது நீங்கள் கேள்வியை பார்த்து உடனே விளங்கிட்டது பூச்சியம் வராது, இந்த ஃபோர்த் ஆன்சர் வராது. இதெல்லாம் சமனாக இருந்தால் சாத்தியம், சமன் இல்லை தானே கட்டாயம் ஒரு மின்புலச்சரிவு வரும். அப்போ நாலாவது ஆன்சர் வராது. ஆனால் இப்போ ஒவ்வொரு கேள்விகளில் உள்ள திசையை பாருங்கள். இது இஓ, இது ஓஇ, சிஓ, ஓசி. இப்போ திசைகளை கண்டுபிடிச்சாலே குயிக் ஆன்சருக்கு வந்துடலாம் என்ன உங்களுக்கு ஈஸியாக போட்டிருக்குது. அப்படின்னா நீங்கள் திசையை கண்டுபிடிக்க வேணுமெண்டா, இது எந்த திசை, இது இந்த இந்த திசையில் தான் எனக்கு விளைவில் வருது, இது எந்த திசைன்றது. ஈலேருந்து ஓவை நோக்கி போகிறேன், இந்த திசையில் தான் மின்புலச்சரிவு வரும். அப்போ இஓ திசை என்று காட்டக்கூடியது முதலாம் விட மட்டும்தான். அப்போ எனக்கு ஆன்சர் உண்டு. அப்போ நீங்கள் சரியான டெக்னிக்கை பிடிச்சிட்டிங்கன்னால் இந்த கேள்வியை எதுவும் செய்யாமல் கெஸ் பண்ணிகிட்டே குயிக்காக விடைக்கு வந்துடலாம். அதை பிடிக்கலைன்னால் நிறைய மெத்தை செலவழித்து நேரத்தை வீணாக்க வேண்டி வரும். ஓகே, அப்போ நாங்கள் எதுக்கும் விட ஆன்சர் ஒன்று கெச் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த நம்பர் எப்படி வந்த, இந்த பெருமானம் எப்படி வந்துன்றதையும் பார்த்துக்கொள்வோம். சரி, இப்போ எந்த பார்வையில் உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக கருவோம். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஐங்கோணின்றா இந்த புள்ளியில், இந்த புள்ளியில் நாங்கள் எந்த வசதிக்காக இப்படி இப்படி பிரிக்கப்போ. இவர்லேருந்து ஒரு சங்குத்தி வருக்கு, அதாவது இந்த மையத்திலிருந்து நீங்கள் ஒழுங்கான ஐங்கோணிக்கு வரையப்படுற ஒவ்வொரு செங்குத்துமே உங்களுக்கு சம கோணங்களாக பிரிப்படும். அதாவது இந்த இந்த புள்ளியை நான் அஞ்சு சம கோணங்களாக பிரிக்க போகிறேன், ஐந்து சம கோணங்களாக பிரிக்க போகிறேன். பிரித்தா உங்களுக்கு தெரியும் ஒரு மொத்தம் 360 பாகை. 360 நீங்கள் அஞ்சால் பிரித்தீங்கன்றால் 72 பாகை வரும். அப்போ இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட கோணம் 72, இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட கோணம் 72, இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட கோணம் 72 72 72. அப்படின்னா இதால் போகிறது 72 சரியா, இதுக்கு சென்டரால் போகும், இதுக்கு சென்றால் இது வரும். இப்போ எனக்கு எப்படி படம் வரப்போகுது என்றால் சிம்பிளாக ஒரு காவி ரெண்டு இப்படி இருக்கிற மாதிரி, இப்படி ஒரு காவி, இப்படி ஒரு காவி. ஓகே, இந்த கோணம், இந்த கோணம் 72 பாகை, இதுவும் 72 பாகை. இப்போ இந்த காவிட பருமனை நான் ஈன்ற எடுத்தேன் என்றால் இது ஈ கொஸ் 72, இதுக்கும் இதால் இதை கூறு பிரிக்கலாம். இதை கூறு பிரிச்சனென்றால் இதை கூறு பிரிச்சனென்றால் இந்த திசையில் ஒன்று வரும், அது இ சைன் 72, இந்த திசையில் வர்றது இ கொஸ் 72, இ கொஸ் 72. அதே மாதிரி இந்த காவியையும் நாங்கள் கூறு பிரிக்கலாம், இந்த திசையில் இ கொஸ் 72, இந்த திசையில் இ சைன் 72. இப்போ இந்த ஈ சைன் 72 பருமா இவர்ற இந்த கூறும் இவர்ற இந்த கூறும் கேன்சலாக மாற விளைவுலாக இந்த திசையில் 2e கொஸ் 72 பாகை வரும். இந்த e என்றது என்ன, ஒரு கியூ ஏற்றத்தால், ஒரே ஒரு ஒரு கியூ ஏற்றத்தால், இந்த ஏ என்ற தூரத்தில் ஒரு கியூ ஏற்றத்தால், இந்த ஒரு கியூ ஏற்றத்தால், இந்த ஏ என்ற தூரத்தில் இருக்கும் பொழுது உண்டாக்கக்கூடிய மின்புலச் சரிவு. அப்போ அந்த ஒரு கியூ ஏற்றத்தால் ஏ என்ற தூரத்தில் உருவாக்கக்கூடிய மின்புலச் சரிவு 1/4π எப்சிலோன் நாட் கியூ ஓவர் ஏ ஸ்கியாட், சாரி ஏ ஸ்கியாட், இதுடா இதான் எங்கடா ஒரு இ. அப்போ இந்த இ இருக்கிற இடத்த இதை கொண்டு வந்து போட்டேன்னு அந்த ரெண்டு பெருக்குப்படும். அப்போ ரெண்டு அஞ்சு போடுங்க, கொஸ் 72 இங்கே போட்டிங்க என்றால் எங்களுக்கு வரப்போகிற விட ஃபஸ்ட் ஆன்சர் மாதிரி வரும். ஓகே, பன்னிரெண்டாவது கேள்வி, ஒளி அலைகள் பற்றிய கூற்றுக்களுள் சரியானது, ஒளி அலைகள் பற்றிய கூற்றுக்களுள் சரியானது. ஏ, திண்மத்தில் ஒளியின் கதி அதிகம் ஏனெனில் அதன் யங்கின் குணகம் பெரிது என்பதால் ஆகும். அவங்களுக்கு தெரியும் எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, குறித்த ஊடகத்தில் நூல்பாக்க அலையொலியின் கதி வி சமன் பி, பி என்றது நிகழ்தன்மை குணகம், ரோ என்ற சமன்பாடால் தரப்படும். திண்மங்களுக்கு இந்த பி ஆனது யங்கின் மட்டு குணகமாகவும்,
வாயுக்களுக்கு இந்த பி ஆனது காமா பி ஆகவும் வரும். திரவங்களுக்கு எங்களுக்கு சிலபஸுக்கு தேவையில்லை. ஓகே, அப்போ வி சமன் பி ஓவரோ. அப்போ இந்த பி என்றது என்னென்றால் மீள்தன்மை குணகம். மீள்தன்மை குணகம் என்றால் இப்போ ஏன் எங்களுக்கு திண்மங்கள்ட யங்கின் மட்டு அதிகமாக இருக்கிறது, அதனால் திண்மங்களில் வழியில் ஒளியின் கதி அதிகம். உண்மையாக ஒரு வழியில் ஒளியின் கதி, ஒளியின் கதி வழியை விட திரவத்தில் கூட, திரவத்தை விட வாயுக்கள் திண்மங்களில் கூட. ஏன் அப்படி வரும் என்றால் வழியில் ஒளியின் கதி திண்மங்களில் அதிகம், அடுத்தது வாயு திரவங்கள், அடுத்தது வாயுக்கள். ஸோ வழியில் ஒளியின் கதி ஆகக்கூட திண்மங்களில் வரும், அடுத்தது திரவங்கள் வரும், அடுத்தது வாயுக்கள் தான் வரும். இது ஏன்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாக நீங்கள் ஒரு ரயில்வே ட்ரக்கில் நின்று ட்ரெயின் வருதா இல்லையான்றதை நீங்கள் கண்ணால் பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரெயின் வர்றது விளங்காது. பட் உங்களோட அந்த ட்ரக்கில் போய் நீங்கள் காதை வச்சு கேட்கும் பொழுது ட்ரெயின் வருதா இல்லையானது உங்களுக்கு குயிக்காக விளங்கிடும். ஏனென்றால் வாயுக்களில் இருந்து சவுண்ட் ட்ரவல் ஆகி வரதை விட அந்த ட்ரெயின் என்ஜின் சவுண்ட் தண்டவாளத்தில் உள்ள திண்மப்பகுதியின் ஊடாக ட்ரவல் ஆகி வந்தால் உங்களுக்கு குயிக்காக வந்து சேர்ந்துடும். அப்போ நீங்கள் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். அப்போ திண்மத்தில் தான் ஒளியின் கதி கூட திரவத்தை விட, அடுத்தது வாயு. ஏன் இந்த வேரியேஷன் வர வேணும் என்றால் முந்தி சொன்ன மாதிரி வழியின் ஒளியின் கதி தங்கிறது மீள்தன்மை குணகத்தின் ரோ, திண்மங்களுக்கு இந்த மீள்தன்மை குணகம் அதிகம். அதாவது ஒரு திண்மத்திட மீள்தன்மை குணகம் என்றது யங்கின் மட்டு இ. திண்மம் ஒன்றில் நீள்பாக்க அலையொளியின் கதிக்கு சமன்பாடு வி சமன் இ ஓவர் ரோ, அந்த குறித்த திண்மத்தினுடைய யங்கின் மட்டு குறித்த திண்மத்தினுடைய அடர்த்தி. இதே வாயுவாக இருந்தால் வி சமன் காமா பி ஓவர் ரோ ஸ்கொயர் ரூட். இப்போ இந்த சமன்பாட்டை பார்த்து வாயுவினுடைய ஒளியின் கதி அமுக்கத்தில் தங்கும் என்று சொல்லக்கூடாது, அது சொல்ல அப்படி வராது. ஓகே, அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மீள்தன்மை குணகம் திண்மங்களுக்கு கூட என்ற படியினால தான் திண்மத்தில் வழியின் ஒளியின் கதி கூட. உண்மையான உண்மையான லொஜிக் என்னென்னா, இப்போ சிம்பிளாக சொன்னால் இதால் சவுண்ட் ட்ராவல் ஆகுதுன்னா அந்த ஊடகம் அசைகிறது இல்லை தானே, அந்த ஊடகத்தில் உள்ள வைப்ரேஷன் தானே வரும். அலை போகும் பொழுது அந்த குறித்த ஊடகத்தில் உள்ள துணிக்கைகள் எளிமை சேர்க்கத்தாட்டி வைப்ரேஷனில் தானே இருக்கும். இப்படி வைப்ரேட் ஆகும் பொழுது இந்த துணிக்கை குயிக்காக பழைய இடத்த குயிக்காக மீளுமென்றால், நல்ல ரஃப்பாக இருந்தால் அங்கே போய் குயிக்காக அப்படி வருமென்றால், இல்லை ஸ்டிஃபாக இருக்குமென்றால் அது குயிக்காக வைப்ரேட் ஆகி குயிக்காக வந்துடும். உங்களுக்கு தெரியும் திண்மங்களை நீங்கள் இலகுவாக நீட்டி இலகுவாக என்ன செய்யலாது, வடிவத்தை மாற்றலாது. நீங்கள் என்ன தான் வைப்ரேட் பண்ணினாலும் அது மீண்டும் பழைய இடத்த வேகமாக வாரப்படியினால திண்மங்களுக்கு இந்த மீள்தன்மை குணகம் அதிகம். அதனால் திண்மங்களில் வழியின் ஒளியின் கதி கூட தான். ஏனென்றால் அலை என்றது சக்தி கடத்தப்படுறது, சக்தி கடத்தப்படுறது என்றால் ஊடகம் வைப்ரேட் ஆகிறது, ஊடகம் வைப்ரேட் ஆகிறது என்றால் ஊடகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பழைய இடத்துக்கு வைப்ரேட் ஆகி கொண்டு இருக்கலாமோ அந்த அளவுக்கு எங்களோட சக்தி கடத்தப்பட்டு கொண்டு போகலாம். திண்மங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், இல்லை ஸ்டிஃபாக இருக்கிறபடினால திண்மங்கள்ட கதி கூடத்தான். ஓகே, அப்படின்ற முதலாம் கூற்று சரி. திண்மம் திரவம் வாயு ஆகியவற்றினூடாக ஒளி செல்லும், அவன் எல்லா இடத்துலையும் செல்லும். அப்போ ஏயும் சரி பியும் சரி. சி, திரவத்திலிருந்து வழியிற்குள் ஒளி செல்கின்ற போது அலை நீளம் குறைவடையும். திரவத்திலிருந்து வழிக்கு ஒளி செல்லும் பொழுது அலை நீளம் குறைவடையும். ஓகே, குறித்த ஒளி எந்த இடத்துலேருந்து எங்கே போனாலும் எப்பொழுதும் அந்த அலையினுடைய ஃப்ரீக்குவென்சி மாறாது, அது என்று உங்களுக்கு தெரியும். இப்போ திரவத்திலிருந்து வழியை நோக்கி வரப்போகிற எங்களோட ஒளியானது இந்த இடத்துல வேகம் கூட, இந்த இடத்துல வேகம் குறைவு. ஏன்டா உங்களுக்கு தெரியும், திரவத்தில் வேகம் கூட வழியில் வேகம் குறைவு. அப்படின்டா வி சமன் எஃப் லெம்டாவின் படி எனக்கு எஃப் மாறாது, திரவத்திலிருந்து வழிக்கு வரும்பொழுது வேகம் குறையுதுண்டா அலை நீளமும் குறையும். அப்படின்னா சரிதானே, திரவத்திலிருந்து வழிக்குள் ஒளி செல்கின்ற போது அலை நீளம் குறைவடையும்ன்றது சரி. ஸோ உங்களுக்கு ஆன்சர் அவை எல்லாம் சரி, ஃபோர்த் ஆன்சர் வரும். ஓகே,